அப்படியே கண்ணில் பூண்டு இவ்வளோ இவ்வளோ சின்னோண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரிஞ்சல் தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு, ஆனந்த பவன், ஆனந்த பவனோட அவங்க பாருங்கள் இப்போ தொக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புளிச்சக்கீரை தொக்கு, இது வந்து வத்தல், வத்தல் குழம்பு, அப்படியே நம்ம சுட சுட சோறாக்கிட்டு அப்படியே போட்டு சாப்பிட்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், அதான் ஒரிஜினல் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிரவுண்ட் நட் பட்டர் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் க்ரீன் டீ, கொடைக்கானல் போயிருக்காங்க தங்கச்சி, அங்கேருந்து ஒரிஜினல் க்ரீன் டீ வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது ஒரிஜினல், எதுவுமே மிக்ஸ் பண்ணாது. இது பாருங்கள் எப்படி இருக்கு, சுடு தண்ணியில் போட்டாலே நல்லா அந்த இலையெல்லாம் நல்லா விரிஞ்சு வந்துடும். நொங்குனா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீடியோவுக்காக. ஒன்றே ஒன்று நான் காமிக்கிறேன், என்னோடய ஃபேவரட் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள மாதுளம் பழம், இது வந்து ஒரிஜினல் நாட்டு மாதுளம் பழம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் எப்படி செக்க செவ்வேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், இது வந்து நாட்டு மாதுளம் பழம், அதனால் குட்டியாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உள்ள மலை பூண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடைக்கானலில் அந்த பூண்டு வந்து நல்லா மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா இருதய நோய்க்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் நம்ம பூண்டு பாய்க்கிறோம்ல, அது 10 போட்டோமா, இது ஒரு 2 போட்டோமா போதும், அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதில் பாருங்களேன் குட்டி குட்டியாக எப்படி இருக்குது, எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஊரில் உள்ள ஃபேமஸான ஆரஞ்சு முட்டாயின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் ஊரில் அந்த முட்டை. இது என் தங்கச்சி ஒரு ஞாபகமாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்வீட்ஸு, எல்லாம் சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் உள்ள ஸ்வீட்லாம் அடிச்சுக்கவே முடியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மைசூர் பாக், ஐயோ இது வந்து நெய்யில் செஞ்சுருப்பாங்க, வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிரும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டப்பா உண்டியாக ஒரு ஆள் சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும் அது. இதுவும் ஆனந்த பவன்லேருந்து வாங்கினது. கே இது அல்வா, அல்வா பாருங்கள் அல்வா. லட்டு ஊர்லேருந்து வந்துச்சுல, எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. டேஸ்ட்டான லட்டு என்னோடய ஃபேவரட் இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதில் ஏதோ ஒரு பிஸ்கெட்டு. இது வந்து கை முறுக்கு சொல்லுவாங்க, கைமுறுக்கு. இது எனக்கு என்னோடய ஃபேவரட் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி அப்போ போனாலும் எனக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஊருக்கு போனாங்கன்னா. இது ஆனந்த பவன்லேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த முறுக்கு வந்து மிஷின் பாய்க்க மாட்டாங்க, கையிலேயே அப்படியே சுற்றி 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 செய்வாங்க, அதான் கைமுறுக்குன்னு சொல்லுவாங்க. இதை இப்போதைக்கு இவ்வளோ தான், இன்னும் கிஃப்டெல்லாம் இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.